Hello friends, welcome to Ajay Dev Mom's Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஒரு சப்பாத்தி குண்டான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்க போகுது இந்த சைடிஷ் வாங்கி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் சப்பாத்திக்கு நான் சைடிஷ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்பாத்தி பேக் பண்ணி வச்சுருக்கேன். தேர்ட் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கேட்பார், அதுக்காக நிலக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 விசில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டு கொடுக்குறேன். சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது. சேம் இந்த பேக்கோடு வந்தது தான், அதில் வந்து நான் தண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள் இதில் தான் இது வாட்டர் பாட்டில், பார்த்தா ஓப்பன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் பேக் பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு. சம்ஹவ் எப்படியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து மிஸ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, நான் தான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் நடந்துகிட்ருக்குது. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை என்ன மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் சரி. நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி தான் எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், தாளிச்சுட்ருக்கேன். இதுக்கடையில் ஒரு 8 பூண்டு, ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ஆயில் பத்தாட்டி ஊற்றிக்கிங்க. பாருங்கள் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி போடுறனால என்னென்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும், அதிகமாகவும் வரும். நீங்கள் வெட்டி போடுறத விட பல்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போது இதுவும் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. பாருங்கள் ஆயில் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிரியாணியில் ரொம்ப குட்டியானது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயம் பாருங்கள் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம தக்காளி இந்த பவுடர் பண்ணி வச்ச மசாலாவையும் நான் போட்டாச்சு, நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது இந்த பவுடர் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குருமாவே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக சாப்பிட்ண போல் டெம்ட்டு ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த பவுடர் நம்ம இப்போ இதில் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகன்னா சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சடனாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஆனால் அடி பிடிக்க விடக்கூடாது. அதுக்காக நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு என்ன அடி பிடிக்கல, கை விடாமல் கிளறிட்டுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வணக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது சப்பாத்தி கொண்டான கறி சைடிஷ், இது குருமான்னு சொல்ல முடியாது, தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் அது குருமா. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3, 4 அவ்வளோதான். நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. இதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க, நல்லா வணக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் இன்னும் தண்ணி தெளிக்கல, அடி பிடிக்கல, ஸோ அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 4 கையில் அடங்குற அளவுக்கு புதினா தழை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நான் போட்டுக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக, ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான். உங்கள்கிட்ட புதினா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தலை போட்டுக்கோங்க. மல்லித்தலையும் ஒரு 4 கையில் ஒரு 4 விரலில் அடங்குற மாதிரி எடுத்து வச்சு போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து லூஸ் பண்ணிடுங்க இந்த மசாலாவை.
நம்மளோட கிரேவி அவ்வளோதான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அது நான் போட்டுக்கிறேன். ஒரு என்ன நான் இப்போ செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்குங்க, 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். 200 கிராம் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்திருக்கேன், 200 கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இருந்தாலும் அந்த கலர் மட்டும் போக மாட்டேங்குது. என்ன தான் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துறாங்களோ தெரியல. பார்த்திங்கன்னா 200 கிராம் பீஸ் போட்டுட்டேன், ஃப்ரெஷ் பீஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் பீஸு இல்லை, நான் வந்து பச்சை பட்டாணி ட்ரை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் மார்னிங் விட்டுட்டு அந்த தண்ணியோடு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 200 கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வேகணுங்க. 15 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் மட்டும் நீங்கள் எப்படி வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. நானும் 15 நிமிஷம் வேக வச்சு பார்க்குறேன், பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் தான், ஆனால் வேகவே மாட்டேங்குது. அப்புறம் ஒரு 17 நிமிஷம் கழித்து தான் வெந்துச்சு. பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டேன், வெந்துருச்சு. அதே மாதிரி பீஸும் நான் வெந்துருச்சு, அந்த பச்சை பட்டாணியும் வெந்துருச்சு. எனக்கு டக்குனு பச்சை பட்டாணி வர மாட்டேங்குது. பீஸ் பீஸுன்னு சொல்லி பழகிட்டு நான் அப்படியே மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்தி நான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். சரி, கையோட ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்ட்டு அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு பாருங்களா, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளீஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.